வணக்கம் நண்பர்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சவுக்கு சங்கர் உங்களுக்கு நல்லா தெரியும். தேரை இழுத்து தெருவில் விட்ட கதையை ஆகிப்போச்சு சவுக்கு சங்கரோட நிலவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ தனிப்பட்டு இருந்து எல்லா கட்சியும் வந்து கஞ்சி காய்ச்சி ஊற்றிக்கிட்டு இருந்தார் இவர். அப்போ ஏதோ ஓரளவாவது பரவாயில்ல, ஓரளவு நடுநிலையாக அவர் பேசுகிறாருங்கிற மாதிரி நிறையா பேர் கூட கொஞ்சம் ஆதரவுலாம் தெரிவித்தாங்க. நமக்கு நல்லாவே தெரியும், நம்மளும் வலைதளங்களில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நம்ம வந்து எந்த சூழ்நிலை வந்து இவரெல்லாம் தூக்கி பிடிக்கல. ஆனால் பொதுவான முறையில் பார்க்கும்போது நிறையா பேர் இவருக்குன்னு ஒரு குரூப் இருந்தது. சவுக்கு சங்கர்னா சிங்கம், புலி, கொட்டை எடுத்தது எடுக்காதது இந்த மாதிரி நிறையா சொல்லிட்டு இருந்தானுங்க. நமக்கு சந்தோஷமாக தான் இருந்துச்சு, சரி பரவாயில்ல, ஏதோ அவர் பங்குக்கு அவர் அரசியல் பேசுகிறாரே அப்படின்னு. இப்போ போய் பார்த்தீங்கன்னா சைமன்ட்ட போய் சேர்ந்திருக்கார் நாம் தமிழர் கட்சியில். கொஞ்சாஞ்சு இருக்கிற மரியாதையும் போய் ஆள் தன்னந்தனியாக வந்து தனி மரமாக நின்றுட்டு இருக்காப்புல. ஏகப்பட்ட பேர் இவருக்குன்றது ஆளுங்க பூராமே கலந்துக்கிட்டாங்க. காரணம் என்னன்னா, சைமன்கிறவனே ஒரு வெட்டு வேட்டு, அவனை நம்பி போய் இந்த ஆள் இருக்கிறாருன்னு இந்த ஆள் எவ்வளோ பெரிய வெத்து வெட்டாக இருக்கணும், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். வலைதளங்கள்லாம் எனக்குலாம் காய் காய் துப்புறாங்க இந்த சைமனை. நேற்று வரைக்கும் வந்து திமுக வந்து எதிரின்னு சொல்லிக்கிட்டு இல்லாத நாடகம்லாம் போட்ட நீ, இன்னைக்கு வந்து ஸ்டாலின் பார்த்து எனக்கு அண்ணன் சொல்லி உறவு முறை கொண்டாடுறீ, எதனால கொண்டாடுற, யோசனை பண்ணி பாருங்க. ஏன்னா எவனுக்குமே இங்கே வந்து தெரிஞ்ச ஒரு புத்தியோ தெளிஞ்ச ஒரு மனநிலையோ இல்லை. ஒவ்வொருத்தர் வந்து ஒன்று ஒன்று பேசுகிறான்னா பூரா மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரியே பேசிட்டு இருக்கிறேன்.